மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, அந்த நீரிழிவோடு நீரிழிவின் பக்க விளைவுகளை கட்டுப்படுத்துகிற தன்மை இருப்பதனாலே இந்த சுகர்கானில் சொல்லப்பட்டிருக்கிற மூலிகையெல்லாம் சாப்பிடுங்கள். அதிலே ஒரு தன்மை ஆண்மை இழப்பை அது சரி செய்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது என்று சொன்னேன். அப்படிப்பட்ட மூலிகைகளில் ஒன்று தான் எலிக்காது இலை என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி நான் சொன்னேன். அது எலிக்காது மூலிகை எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அது என்ன பலனை தரும் என்று தேரையர்கள் குறிப்பிடுகிற போது, தகசுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு, தகசுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு, மேகமுரு நீரிழிவு மிஞ்சுமோ, போகமதில் மெல்ல சுகம் அளிக்கும் மெல்லிழையாய் இந்நாட்டில் உள்ள எலிக்காதிலைக்காம் ஓது. எலிக்காது இலை என்று ஒரு இலை நான் கொண்டு வந்து உங்களை காண்பித்தேன். இந்த கொடி வல்லார என்று வல்லார இலைக்கு மாற்றாக ஏமாற்றி விற்கிறார்கள். ஆனால் இதில் நினைவாற்றலை தருவதாக சித்தர்கள் எங்கும் குறிப்பிடவில்லை. ஆனால் இது போக ஆற்றலை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக தாக சுர வெப்பம், இப்போ பாருங்களேன், நீரிழிவு உள்ளவர்களுக்கு மூன்று அறிகுறிகளை சொன்னார்கள். பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா. அதிதாகம், அதிமூத்திரம், அதிபசி. அப்போ அதிமூத்திரம் சொல்றாரு பாருங்க, தாக சுர வெப்பம் அதிதாகம், தாகம் சுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு. இப்போ நீர் சரியாம போகாமல் வலியோடு சிறுநீர் கழிதல், இந்த யூடிஐன்னு சொல்லுவாங்க. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வருகிற தொல்லைகளில் ஒன்று யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். எத்தனையோ ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு அது சரியாகலைன்னு சொல்லி வருவார்கள். ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் கூட கொடுக்காம சில நாட்களிலேயே அந்த யூடிஐ பர்மனண்ட்டாக நம்மளால் குணப்படுத்த முடிகிறது. எத்தனை பேரை குணப்படுத்தியிருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான மூலிகைகள் எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்க, அவளை பற்றி பின்னர் பேசுகிறோம். இப்போ இதில் என்ன சொல்லுகிறோம், தலையெடுத்த நீர் சுருக்கு, தாக சுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு, மேகமுரு நீரிழிவு மிஞ்சுமோ. இந்த மேக நோய் என்று சொல்லுகிற நீரிழிவு இருக்கிறது, அது அளவிலே மிஞ்சி விடுமோ, அது கட்டுப்பாட்டை விட்டு மேலே போய்விடுமோ, மேக மேகமுரு நீரிழிவு மிஞ்சுமோ, மிஞ்சிருமோ, போக மதில் இல்லற தாம்பத்திய சுகத்தில் மெல்ல சுகம் அளிக்கும், மெல்ல சுகம் அளிக்கும் மெல்லியலாய் இந்நாட்டின் உள்ள எலிக்காதிலைக்காம் ஓது. எலிக்காது இலையினாலே இந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன், பிஎம்இ என்று சொல்லுகிற விந்து முந்துதல் என்கின்ற பிணி கட்டுப்படும். டயபெட்டிக் இம்பொட்டன்சி, அது தொட்டாச்சிரிங்கினாலே கட்டுப்படும். ஒரு 40 வயதை கடக்கிற போது நீரிழிவு உள்ள ஆண்களுக்கு வருகிற ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு சங்கடம் எதுன்னா இந்த ரெண்டும் தான். அதனால தான் இந்த ரெண்டு மூலிகைகளும் மேலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். அப்போது நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு சர்க்கரை அளவை பராமரிப்பதோடு அல்லாமல் இந்த எலிக்காது இலை என்ன செய்கிறது, ஆண்மையை சீர் செய்து சரி செய்து வைக்கிறது. உடனே ஐயா சுகர்கான் சாப்பிட்டா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் போயிடுமா, போகும். சுகர்கானை காலையில் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் போயிடுமான்னு பார்க்கக்கூடாது, பல மாதங்கள் பிடிக்கும். சிலர் சொல்வார்கள், எனக்கு கால் கையெல்லாம் எரியுது, ஆனால் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறது எரிச்சல் போகலை. எப்படின்னா, இப்போது இந்த கிராமப்புறத்தில் இருந்தவங்களும் தெரியும், குளத்திலே ஆற்றிலே ஓடுகிற தண்ணீர் சூரிய வெப்பத்தினாலே மேல் பரப்பிலே வெப்பமாகிவிடும். அதே சூரியனுடைய கதிரினுடைய தாக்கத்தினாலே மணலும் ஆற்றங்கரையிலே வாழ்ந்தவனால எனக்கு இது அனுபவம், சின்ன வயசில் ஆற்றங்கரையில் இருக்கிற மணலும் சூடாகும், ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரும் மேல்பரப்பில் சூடாயிடும். சூரியன் மறைந்த உடனே பார்த்தா அந்த மணல் சூடு தணிஞ்சு போயிடும், அந்த தண்ணி சூடு தணியாது. 6 மணிக்கு மேலே, 7 மணிக்கு போய் தண்ணியில் குளித்தா கூட அந்த தண்ணி வெதுவெதுப்பாக இருக்கும். அது போலத்தான் நீரிழிவு சர்க்கரையை வந்து ரத்தத்தில் குறைச்சிட்ருப்பீங்க, ஆனால்
நீரிழிவுனாலே உங்களுக்கு வந்த டயபெட்டிக் நியூரோபதி போகாது, அது அப்படியே இருக்கும். அதை போக்க வேண்டும். பலர் வருகிறார்கள் என்னிடத்துல வந்து சொல்லுவார்கள், ஐயா நிறைய மாத்திரை சாப்பிட்றேன், ஐயா எவ்வளவோ கொடுக்குறார்கள் ஐயா, அந்த கால் எரிச்சல், என்னால் தூங்க முடிவதில்லை, இரவெல்லாம் திகு 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 என்று கால் எரிகிறது, பற்றி கொண்டு எரிகிறது. கவலையே படாதீர்கள், அந்த எரிச்சலை இல்லாமல் எரித்து விட முடியும், அதற்கு சித்தர்கள் மூலிகை தந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்தி அதனோடு அந்த எரிச்சலை கட்டுப்படுத்துகிற மூலிகைகளையும் தருகிறோம். அது ஒரு அற்புதமான மூலிகை. நம்ம இந்த மூட்டுகளிலே வருகிற வலி, கால்கையிலே வருகிற எரிச்சல், இவைகளெல்லாம் போக்குகிற ஒரு மூலிகை. கீழின் பிடிப்பால் கிளைத்த வலி வீக்கம், கீழின் பிடிப்பால் கிளைத்த வலி வீக்கம், காலில் பிடிப்பொடு கை கால் எரிவு. சொல்லை எடுத்து கையாள்றார் பாருங்க சித்தர் பெருமான். காலில் பிடிப்பொடு கை கால் எரிவு, கீழின் பகையால் கிளைத்த வலி வீக்கம், காலில் பிடிப்பொடு கை கால் எரிவு, மேலிழழுவாதத்தால் நோவு மலக்கட்டு, சோபையும் போம் சிதத்தால் சப்தலைக்கு தேர். சப்தலை பிரம்மி, இந்த பிரம்மியும் வல்லாரையும் சேர்த்து பிரம்மி வல்லாரை, பிரம்மி வல்லாரை கேப்சூல் என்று ஒன்று பண்ணேன் நான். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி, அதை பற்றி முழுக்க சொன்னால் அது அதிலே நேரம் போயிடும். அப்போ இந்த வல்லாரையும் பிரம்மியும் இரண்டும் ஒன்று சேர்கிற போது நினைவாற்றல் மட்டும் கூடவில்லை, அது என்ன பண்ணுகிறது, இந்த கை காலிலே இருக்கிற எரிச்சல் அதை சேர்த்து கொடுக்குறோம். கூல் ஜில் என்று ஒரு மாத்திரையை உருவாக்குறோம், அது எதிலே சோற்றுக்கற்றாழை அடிப்படையாக கொண்டது. அது என்ன பண்ணுகிறது, அப்படி அந்த எரிச்சலை குறைக்கிறது. இப்போ கால் கை எரிச்சல், கால் கை மதமதப்பு, இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா அதற்கு இந்த மூலிகைகளை எல்லாம் சேர்க்கணும். அப்போது இந்த மூலிகைகளுக்கு இதெல்லாம் சைடு எஃபெக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லணும் சொல்லலாம். என்ன சைடு எஃபெக்ட், பெனிஃபிஷியல் சைட் எஃபெக்ட். சைட் எஃபெக்ட்னா பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், கெட்ட விளைவுகள் என்ன, இங்கே நல்ல விளைவுகள். என்ன பண்ணும், கால் எரிச்சலை போக்கும், கால் எரிச்சலை போக்கிக்கிட்டே கால் முட்டியில் வருகிற வலியை போக்கும், இந்த வலியும் எரிச்சலும் போக்கிக்கிட்டே சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இப்படி சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிற அருமையான பொக்கிஷங்கள், சித்தர்கள் நமக்கு காட்டியிருக்கிற பாதை, நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற அற்புதமான பாதை. ஆனால் இவைகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் எல்லாம் சித்தர்கள் மீது நம்பிக்கை கொண்டு, சித்தர்கள் நான் ஒன்று சொல்ல பாருங்கள், சித்தர்கள் சொன்ன பாடலை மேற்கோள் காட்டி தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அவர்கள் சொன்னவைகளை அவர்கள் சொன்ன முறையிலே கையாண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.